मार्वं शिरगण्णु ஆனை போல் பெருவயரும் பாகங்கான பூநூல் அழகும் தானே தோன்றி எனதுள்ளத்தில் தயவாக வாழும் விநாயகா நானே உற்பாதம் போற்றி தொழுமே நாவினில் வந்துதிப்பாயன் கணபதியே நீ புத்திரன்
ஞானி உத்திரன் ஆனந்த கூத்தன் என்பார் காய்க்கும் நாடு
எங்கும் பேர் விளங்கும் சீமை எங்கும் அந்த செக்கு செவல நாடலே நாடடி ஆன மட்டு போரடி மாடு கட்டி போரடித்தால் மாடாது சென்னலன் குதிரை கட்டி போரடி குவியாது சென்னலன் ஆனை கட்டி போரடி ஆனை கட்டி அழகு திரு நாடடி போரடிக்கும் அழகு திரு நாடதுதான் இந்த சீமை எங்கும் ஜாதி பெற்ற செக்க செவல நாடதுதான் அந்த செக்க செவல நாடதியில வற்றாத ஜீவநதி என்றோ யமுனா என்றோ கோமதி என்று சொல்ல மூன்று நல்ல நதிகளும் தான் பாய்ந்து வளங்கொழிக்கும் நாடு வடக்கே வடநாடு வடக்கே வடநாடு அந்த சக்கச்சவல செக்க சிவல நாடதில நாடதில ஆயிர வீட்டு யாதவர்கள் அந்த கோவால வம்மூசங்கள் யாதவர்கள் கோங்கமார்கள் கோங்கமார்கள் குணமோடு கங்கா யமுனா கோதாவரி என்று சொல்ல மூன்று நதிகளும் பாய்ந்து வரும் வளங்கொழிக்கு வடநாட்டிலே செக்கச்சவலை என்ற நாட்டில் ஆயிர வீட்டு யாதவார் பெருமக்கள் வாழ்ந்து வருகிறார்கள் அவர்களுக்கு குறுநில அரசனாக அம்பரம் காத்து வருகிற யாரையா அம்பரக்காரி கோனார் சேனி கோனார் கட்டழகன் கலிய கோனார் மூவீர்கள் ஒன்று கோடி அந்த செக்கச்சவல நாட்டிலே சீரன் சிறப்பம் பெற்று ஆண்டு வரக்கூடிய நாளையில் அப்பேற்பட்ட நாளையில அங்கு இவ்விதமாயிருக்கும் போது என்னென்ன காரணங்கள் இன்பமோடு நடக்குதையா ஆயர வீட்டு யாதேவர்கள் அரசாண்ட நாளையில அவர்களுக்கு குறுநில அரசனாக அம்பலம் காத்து வரும் காரி கோனா சேரி கோனா கட்டளம் கலியே கோனார் என்று ஆகிய மூவேறும் அரசாட்சி செய்யும் போது அரசாட்சி செய்யும் போது என்ன காரணங்கள் நடக்குறையா
அப்படி ஆண்டு வரும் நாளையே காரிகோனா சேரிக்கோ கட்டழகன் கலிய கோனா இப்படி வாழ்ந்து வரும் நாளையே ஐயா பத்தெடுக்கு மாளிகையா பக்க ஒரு சாவேடியா எட்டெடுக்கு மாளிகையா எதிரே ரெண்டு சாவேடியா ஆனை கட்டும் மண்டகம் குதிரை கட்டும் ஜாவடி மண்டகமும் மடப்பழியோ அங்கு மணியார சாவடியோ அப்பேற்பட்ட செக்கச்சவல நாட்டிலே அம்பலங்காத்த அம்பலக்காரி கோனா சேரி கோனார் கட்டழகன் கலிய கோனார் மூவியர்களும் அந்த ஆயிரம் வீட்டு யாதவர்களுக்கு அதிகாரியாக வாழ்ந்து வருகிறார்கள். அப்படி வாழ்ந்து வரக்கூடிய நாளையும் பகவானுடைய அருளால பத்தெடுக்கும் ஆளியை பக்க ஒரு சாவடி எட்டெடுக்கும் ஆளியை எதிரே ரெண்டு சாவடி ஆனை கட்டும் மண்டகம் குதிரை கட்டும் சாவடி மண்டகம் அடப்பழி மணியாரச்சாவடி யானைப்பட குதிரைப்பட காலால் படைகள் இப்படி பவிசூடு ஆண்டு வருகிற போது அப்பேற்பட்ட அந்த சிக்க செலவ நாட்டில ஐயா பாலோடு பவுசோடு பாக்கிய வளத்தோடு பாக்கியத்தால் ஆண்டுவார் சுத்தும் சுகத்தோடு சொந்த வந்தன் தன்னோடு ஆடுருக்கு மாடுரு ஆடுருக்கு அழுக்கு மெத்த நாளையே ஆயிர வீட்டு யாதவர் யாதவ கோங்கமா அவர்களுக்கு கொலை தெய்வம் குலசேகர பெருமாளும் குலசேகர பெருமாளும் அந்த சுந்தராட்சி அம்மையா நல்ல சீரும் பெற்றார் சிறப்பும் பெற்றார் செல்வே செழிப்பு பெற்று சிக்க செலவ நாடதில ஆயிரம் வீட்டு யாதவர்கள் எந்த ஊர குறைவில்லாமல் இன்பமோடு வாழ்ந்து வாழ்ந்து வரும் நாளை வாழ்ந்து வரும் என்ன காரணங்கள் செக்கச்சவர நாட்டில ஆயிரம் வீட்டு யாதவர்களுக்கும் குல தெய்வமா குலசேகர பெருமாளும் சுந்தராட்சி அம்மனை வணங்கி வருகிறார்கள். அப்படி வணங்கி வாசகம் செய்து வரக்கூடிய நாளையில் குலசேகர பெருமாளுடைய கிருபையினாலும் சுந்தராட்சி அம்மன் அருளாலும் இந்த ஆயிரம் வீட்டு யாதவார் பெருமக்களும் சீரும் பெற்றார்கள் சிறப்பும் பெற்றார்கள் செல்வ செழிப்பு பெற்று வாழ்ந்து வரக்கூடிய நேரத்தில்
இவர்களுடைய நாடு பட்டாணி ராவுத்தன் என்னும் முஸ்லிம் மன்னனுடைய ஆதிக்கத்தின் கீழ் இருந்தது. ஆமா, இந்த ஆயிரம் வெட்டி யாதவார் பெருமக்களும் பட்டாணி ராவுத்தன் என்று சொல்ல இஸ்லாமிய மன்னன் ஆதிக்கத்தின் கீழ் இருந்து வாழ்ந்து வருகிறார்கள். அப்பேற்பட்ட பட்டாணி ராவுத்த மன்னனுக்கு கப்பம் கொடுத்து பேரரசனாக்கி வாழ்ந்து வரக்கூடிய போது இவ்விதமாயிருக்கும் போ இருக்கும் போ என்ன என்ன காரணம் இன்பமோடு நடக்குத யாதவர்கள் அரமனை பாலு நல்ல பவிசோடு பட்டிகளும் நிறைந்திருக்கு. அப்படி இருக்கும் அந்த நேரத்தில் வீட்டு யாதவர்க்கும் அம்பலங்காத்துவாரிகோனார் அம்பலாங்காரிகோனார் மனைவி பூமாதேவி வெள்ளையம் அம்பலங்காத்து வருகிறாரே காரிக்கோனார். அம்பலக்காரிக்கோனாருடைய மனைவி பூமாதேவி என்ற வெள்ளையம்மாள் அம்பலங்காரிக்கோனார் மனைவி. சரி, அப்படி மன்னவரின் தேவியுமாக அங்கே மன்னவரும் தேவியும் மாலையிட்டும் மணமுடி மண்டலத்தை ஆண்டுவார். கொண்டவரும் தேவியும் ஈசனும் இன்பமோடு அப்படி வாழ்ந்து வரும் நாளையில் அடுத்த நமதியில் மங்கையான வெள்ளையம்மா அம்பலாங்காரிக்கோன் மன்னவரும் தேவியும் தான் மன்னவரும் மகிழ்ந்து வரும் நாளையில் சாப்பிட்டு இளைப்பாரி சப்பர மஞ்சள் கட்டியில அம்பலகாரிக்கோனாரும் அவருடைய மனையாட்டி உமாதேவி என்ற வெள்ளையம்மா மன்னன் முகம் பார்ப்பாளு மன்னன் முகம் பார்ப்பாளு எக்க மங்கையான வெள்ளையம் அம்பலங்காரிக்கோனாரோடு சாப்பிட்ட இளைப்பாரி சப்பர மஞ்சள் கட்டிலில வெற்றிலை தம்புவனம் தரித்த போது அம்மையாகப்பட்ட பூமாதேவி என்ற வெள்ளையம்மா தன் மன்னவனை அழைத்தா மங்கை வெள்ளையம்மா என்ன சொல்லி அழைத்தா எப்படி ஏ எங்கனே வா மன்னவரே எனக்கு வாய்த்தராசே மன்னா அருளாலே அருளாலே சுத்தால குறைவும் இல்ல குறைவும் சுகத்தாலே தாழ்வும் இல்லை தாழ்வும் இல்லை பாலா
தாளே குறைகள் இல்லை குறைகள் இல்லை பாக்கியத்தால் தாழும் இல்லை தாழ்வும் இல்லை வழிபாடும் பவுசோடு ஆண்டு நாளையில கணவ மன்ன வேறே வண்ண வேறையராச மன்னா முத்து போல் கண்ணி அழகு போல் கண்ணீர் அங்கமெல்லாம் சோரை பகளம்போல் கண்ணீர் பகளம்போல் கண்ணீர் ஆவி பக்கமெல்லாம் வெள்ளையம்மா அம்மா மன்னன் முகம் கண்டாளையா கண்டாளையா எங்கனவ மன்ன வேறே வேறே எனக்கு வாய்த்த பூமானே பூமானே என் மன்ன வேறே ஜீவானே ஜீவானே நமக்கு சொத்தாருந்து என்ன செய்ய சுகமிருந்து அது செய்ய பொன்னிருந்து என்ன செய்ய மன்னா பொருள் இருந்து யாது செய்ய மண்ணீருந்து என்ன நமக்கு மன இருந்து யாரு அந்த மங்கையான வெள்ளையம் அம்பல காரி கோனாரிடமதி என்ன சொல்லுவாளா என் மன்ன வேறே மனவா அண்ணா நாமள் இரண்டு பேரும் கைவிடித்த நாள் முதலே கை குழந்த நமக்கு இல்லை மாலையிட்ட நாள் முதலே மதல வந்து கிடக்கிறது என்னவாவோ நாமள் பாபோ நாம வரைக்கும் அறிந்தாள் மங்கையான வெள்ளையம்மா ஏ என் கணவா மன்னவா மன்னா இந்த செக்க சிலுவ நாட்டிலே நமக்கு சுந்தராட்சியம்மன் அருளாலும் குலசேகர பெருமாள் கிருபையினாலும் மாட மாளிகை கூட கோபுரங்கள் பாலோடு பவுசோடு பாக்கியத்தோடு ஆண்டு வருகிறோமே சுவாமி நாம இருவருக்கும் இதனால் இதுவரைக்கு ஈண்டெடுக்க மதளை இல்லை என்று மங்கையான வெள்ளையம்மா அழுது புலம்புதா முத்து போல் கண்ணீர முகமல்லா வடித்து அழகு போல் கண்ணீர அங்கமல்லா வடித்து பகலம்போல கண்ணீர பாவி பக்கமெல்லாம் வடித்து என்ன உரைத்தாளாயில் ஐயா என் கணையவா மன்ன வேறே என் கிளையா சொல்லை கேளும் முடிஹரிக்க பிள்ளை இல்ல ஆறுப்பது வயதாட்சி இன்னும் நாடாள குழந்தை இல்ல அறுபது வயதாட்சி நமக்கு அவதரிக்க பிள்ளை இல்ல பிள்ளை பாபோ நாம
நாமல் செய்தோ இதுவரைக்கும் பிள்ளை இல்லை என்ன அநியாயோ நாமல் செய்தோ அவதரிக்க பிள்ளை இல்லை என்று வெள்ளை அம்மா பெண் கூடி அம்பரக்காரி கோனாரிடம் அழுதுதான் புலம்புதாளே ஆராத துயரம் கொண்ட பிள்ளை இல்ல பாவி நாமல் பூலோகம் இருக்கலாமா மதளை இல்ல பாவி நாமல் மாநிலத்தில் வாழேனுமா குழந்தை இல்ல பாவி நாமல் குழந்தை இல்ல பாவி நாமல் குவலையத்தில் வாழலாமோ நல்ல பிள்ளை இல்ல சாதம் உருவாக தோணுதையா குழந்தை இல்ல சாதம் மதளை இல்லா சாதம் மருந்தாக தோணுதையா பிள்ளை இல்லா வாசே வாசே பெரியோர்கள் வரவே மாட்டா வரவே மன்னவராகி அம்பலக்காரி கோனாரிடத்தில் சொன்ன ஏ மன்னவ பிள்ளை இல்லாத சாதம் புழுவா தோணுது தோன்றது மன்னா குழந்தை இல்லாத சாதம் குறைவாக தோன்றுகிறது தோன்றுகிறது மன்னா மதளை இல்லாத சாதம் மருந்தல்லவா எனக்கு ஆமா ஏ மன்னவா பிள்ளை இல்லாத பாவி பூலோகத்தில் இருக்கலாமா 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 குழந்தை இல்லாத பாவி நாமல் குபலயத்தில் வாழணுமா வாழ வேண்டுமா மதளை இல்லாத பாவி நாமல் ஆமையோ இந்த மாநில உலகத்தில் இருக்கலாமா சாமி ஆமா ஐயா என்ன எத்தனை செல்வம் இருந்து என்ன என்ன பண்றது இந்த உலகத்துல செல்வத்திலே பெரிய செல்வம் கூடிய செல்வம் என்ன செல்வம்ப்பா கூடிய செல்வம் உலகத்திலே பெரிய செல்வம் பொஞ்சாதி செல்வம் தான் அப்படி சொல்லி பெரிய என்ன மனைவி செல்வமே வான்மை மிகு செல்வம் உலகத்திலே பெரிய செல்வம் பொண்டாட்டி செல்வம் உனக்கு பெண்டாட்டி செல்வம் தான் பெரு செல்வம் அப்படியாப்பா அதெல்லாம் இல்ல எத்தனை செல்வம் இருந்தாலும் பிள்ளை செல்வத்துக்கு ஈடு இணை இந்த உலகத்திலே இல்ல பொஞ்சாதி இல்லைன்னா பிள்ளைகள் எங்கிருந்து வரும் அப்படியா அதான் பார்த்தா நீ இல்ல பொண்டாட்டி கால விழுந்து அவள அம்மா தஞ்சம் அம்மா தஞ்சம்னு போட்டது ஆமா ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு இருக்கேன் ஆமா சரி நீலாம் பிற ஆம்பளைன்னு வெளியில எதுக்கு சொல்லுத என்ன ஐயா பொஞ்சாதி செல்வன்னு மனைவி சொல்மிக்க வந்திர விளையன்னு சொல்லிருக்காங்க அப்படியா எந்த நேரம் போனாலும் அந்த அம்மா தான் பார்த்து போறாம தண்ணி ஊத்தணும் அப்பந்தான் பார்த்தாள் அம்மை வெள்ளையம்மா என்ன தன் மன்னவனாகி அம்பலக்காரி கோனாரிடத்தில் சரி தனக்கு ஒரு பிள்ளை இல்ல குழந்தை இல்லை என்ற எண்ணம் கொண்டு ஆமா அந்த மங்கையானே வெள்ளையம்மா மன்னவன கண்டாளையா எங்கனவ மன்னவனே எனக்கு வாய்ந்த ராச மன்னா பிள்ளை வந்து கிடைப்பதப்போ பெருங்கவல தீர்வதப்போ தீர்வேதப்பா
வந்து கிடைப்பது பூ வளர்ந்த வந்து கிடைப்பது பூ ஆநிலத்தில் வாழ்வது பூ வாசலுக்கு பெரியோர்கள் வருவதில்லை அந்த குழந்தை இல்லா வாசலுக்கு வலையத்தார் வருவதில்லை அதளை இல்லா வாசலுக்கு மன்னவர்கள் வருவதில்லை பிள்ளை இல்லா வாசலில் பிள்ளை இல்லா கூட அம்மையான இந்த அம்பல காரிக்கொனாருடைய மனையாட்டி வெள்ளையம்மா சொன்னா என்ன சொல்ற மன்னவா என்ன பிள்ளை இல்லாத வாசலுக்கு பெரியோர்கள் வருவதில்லை ஒரு ஊரு வரமாட்டாங்க குழந்தை இல்லாத வாசலுக்கு குபலையத்தார் வருவதில்லை வரமாட்டார்கள் மதளை இல்லாத வாசலுக்கு மன்னவர்கள் வருவதில்லை 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 அது மட்டுமா வேற என்ன பிள்ளை இல்லாத வாசல் தெரிஞ்சா பிச்சை கூட வாங்க மாட்டான் ஏன் அப்படி பிச்சை வாங்க மாட்டாங்க குழந்தை இல்லாத வாசல் தெரிஞ்சா பிச்சை ஏன் வாங்க மாட்டாங்கன்னு கேட்டா என்ன குழந்தை இருக்க வீட்டுல பிச்சை வாங்க தெரிஞ்சு அவங்க என்ன பாவத்தை செய்தாங்களோ பிள்ளை இல்ல நான் ஒருவேளை கறிபுளி நல்லா இருக்கான்னு நினைச்சேன் உலகத்துல மனிதருக்கு என்ன குறை இருந்தாலும் இருக்கலாம் இருக்கலாம் பிள்ளை இல்லாத குறை இருக்கவே கூடாது ஆமா ஆடு இல்லாம இருந்துடலாம் மாடு இல்லாம இருந்துடலாம் வீடு வாசல் இல்லாம இருந்துடலாம் சொத்து இல்லாம இருந்துடலாம் சுகம் இல்லாம இருந்துடலாம் வாழ்நாள் முழுக்கும் வாடகை வீட்டுல இருந்து காலம் கழிச்சிடலாம் ஆமா கல்யாணமே முடிக்காம பொஞ்சாதியே இல்லாம இருந்துடலாம் ஆனா ஒரே ஒரு புள்ள இல்லாம இருக்கப்படாது கல்யாணம் முடிக்கப்படாது அப்படி ஒண்ணு இருக்கு ஐயா கல்யாணம் முடிக்கணும் பிள்ளை பார்க்கணும் அம்மையாகப்பட்ட வெள்ளையம்மாள் தன் கணவனாகி அம்பர காரிக்கோனாரிடம் ஆமாம் தனக்கு ஒரு பிள்ளை இல்லை என்று என்ன சொல்லி எழுது புலம்பினா என்ன ஐயா என்ன பாவோ நாம செய்தோம் இதுவரைக்கும் பிள்ளை இல்லை என்ன பாவா இதுவரைக்கும் பிள்ளை இல்லை ஆண்டியை தாடித்தோமா அநியாயம் செய்தோமா பழித்தோமா பழி போட்டு பேசினோமா பாரை பழித்தோமா பழி போட்டு பேசினோமா கொட்டை நாமல் குறைத்தோமா குரமரக்கால் அளந்தோமா கொட்டை நாமல் குறைத்தோமா குரமரக்கால் அளந்தோமா வைப்பாருட அணைக்காலத்தை ஐயரணிய செய்தோமா வாழ கொண்டாம்பட்டி பேசினோமா என்ன பாவோ நமக்கு இதுவரைக்கும் பெருங்கவலை தீர்வது போ
கிடைப்பதப்போ மலட்டு குறை தீர்வதப்போ பிள்ளை வந்து நமக்கு கிடைப்பதப்போ கிடைப்பதப்போ பெரும் குறைகள் வாடியம்மா வெள்ளையம் பார்த்த ஒண்ணு சொல்ல அன்று எழுதிய அழித்தெழுத போறது பின்னலிட்டு எழுதியவன் தழுத போறதில்லை அருள்மிகு கலியுகமே ஐயனார் திருக்கோவிலில் அன்னதானம் ரெடியாகிவிட்டது. ஆகவே பக்தவடி பெருமக்கள் யாவர்களும் வந்து இந்த அன்னதானத்தை அருந்தி ஆண்டவன் அருள் பெற்று செல்லுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள். அருள்மிகு கலியுகமே ஐயனார் திருக்கோவில் காலை சாப்பாடு ரெடியாகிவிட்டது. ஆகவே ஆகாரம் அருந்துபவர்கள் வந்து அன்னதானத்தை அருந்தி ஆண்டவன் அருள் பெற்று செல்லுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள். அப்பெல்லாம் பார்த்தாள் மங்கையான வெள்ளையம்மா மன்னன் அம்பலக்காரி கோனாரிடத்தில். ஏ மன்னவா மன்னவாளா, என்ன என்ன நாம இருவேறப்படி என்ன பாவத்தை செய்தமோ தெரியல. இதனால் இதுவனைக்கு நமக்கு ஈண்டெடுக்க பிள்ளை இல்லை இழ்வாமி. மன்னதா இல்லாத பிள்ளைகளை நட்டி அடித்தோமா, மதளைகளை மண்டையிலே குட்டினோமா இல்ல பிச்சை என்று கேட்டவரை என்னால் வர சொன்னோமா, அன்னம் என்று கேட்டவர் அன்னம் என்று நாம அடுத்து வர சாதம் பாரி உண்ண பிள்ளையில் கும்பாவிலே வைத்த சாதம் ஓடி அருந்துதற்கு மதளை இல்ல இலையிலே வைத்த சாதம் இளையதிலே வைத்த சாதம் எழுத்து உண்ண கோமாதேவி இந்த வெள்ளையம்மா. ஏ மன்னவா மன்னவாளா, இந்த சிக்க செலவ நாட்டில் சுந்தராட்சியம்மன் அருளாலும் குலசேகர பெருமாள் கிருபையினாலும் இவ்வளவு சொத்து சுகமெல்லாம் தந்த பகவான்
ஒரே ஒரு குறையல்ல ஐயா வச்சிட்டாரு. ஆமா, என்ன என்ன? எந்த குறைக்கு ஆளானாலும் இந்த குறைக்கு நாம ஆளாகலாமா? ஆளாக கூடாது, ஆளாக கூடாது. ஏ மன்னவா மனவாழா, நம்ம அரமனையில ஆமா வட்டிலே வைத்த சாத வாரி உண்ண பிள்ளை இல்லை. ஆமா, கும்பாவிலே வைத்த சாதம் கோடி இறந்த மதளை இல்லை. ஆமா, இலையிலே வைத்த சாதம் ஆவையூ எழுத்து உண்ண பிள்ளை இல்லை என்று. ஆவையூ மங்கையான வெள்ளையம்மா, அவன் மன்னன் அம்பல காரி கோனாரிடத்தில் பிள்ளை இல்லைன்னு சொன்னா அவன் என்ன சொல்லி புலம்புதா? எப்படி ஏ எங்க நாவா மன்னவே வாய்த்த ராஜமன் ராமளுடாரம்மன நரகுடத்து தண்ணி நிண்டலம்ப பிள்ளையில் கறிக்கரைக்கும் தேங்கா கையே அந்த மதளையில் மலகோடித முத்தத்தில் மண்ணளைய மதளையில் மண்ணளைந்த கையோடு மண் அழைந்த கையோடு எல்லாம் அடிபடிக்க பாவி என்று கோலையில் பெயரெடுத்தோம், குழந்தை இல்லா பாவி என்று குவலையத்தில் பெயரெடுத்தோம், மதளை இல்லா பாவி என்று மதளை இல்லா மாநிலத்தில் அழுது முறையிடுவார் ஆராத துயரம் கொண்டார் மன்னவா மனவாழா மன்னவா கத்தரி தோட்டத்தில் காய்பறிக்க பிள்ளையில் அந்த வெள்ளேரி தோட்டத்தில் பாலன் இல்லை பூஷணி தோட்டத்தில் பூஷணி தோட்டத்தில் பூவெடுக்க மதளை தன்னுடைய மனைவியாகப்பட்ட பூமாதேவி என்ற வெள்ளை அம்மா தனக்கு பிள்ளை இல்லை என்று பெருங்கவல கொண்டு அழுது புலம்பினாள். ஆதா துயரம் கொண்டா ஏ மன்னவா, என்ன கத்தரி தோட்டத்திலே நமக்கு காய் வரிக்க பிள்ளை உண்டோ? இல்லை இல்லையே. வெள்ளரி தோட்டத்திலே விளையாட பாலன் இல்ல பூசணி தோட்டத்தில் முடிச்சுக்கணும். ஆக இருப்பதனாலே ஐயா இவ்விதமா இருக்கும் போது என்ன என்ன நடந்துதானால் அந்த அம்பல காரி கோனார் மனையாட்டி வெள்ளையம்மா அவ என்ன என்ன சொல்லுதாள் மன்னர் வாசலில வைத்த மாறா வகையா காய்க்குமாரோ வகையா காயாமல் கம்முஷத்தில் இழப்பமானோ சாலையில வைத்த மரம் சாதிக்கா காய்க்கும் மரம் சாதிக்கா காயாமல் சனத்தாருக்கு பழியானோ கொல்லையில நிற்குமாரோ கொலையா காய்க்குமாரோ கொலகொலையா காயாமல் கொலகொலையா நம்ம குடும்பத்தார்க்கு
சொன்னாமன்னவா என்ன? அதாவது நம்ம அரண்மனையில நான் தான் பிள்ளை இல்லாத பாவி நினைச்சேன். வேற என்ன? நான் அரண்மனையிலே வளர்த்தம் பார்த்தீள? என்னது என்னது? குப்பையில் மேய்ந்து வரும் குறுங்கோழி மலடா போச்சு. ஆமா. வேலியில் மேய்ந்து வர நமது வெள்ளாடு மலடா போச்சு. ஆமா ஐயா. மந்தையில் மேய்ந்து வர மயில பசு மலடானது. மலடானது. வாசலிலே வைத்த மர வன்னி மரம் காயாம ஆமா நம்ம வம்மு செத்தாருக்கு பழியா போனோம். ஆமா. சாலையிலே வைத்த மரம் ஜாதிக்காக காயாமல் ஜனத்தாருக்கு இழப்பமானோம். ஆமா ஐயா. அது மட்டுமா சுவாமி? வேற என்ன? என்ற அம்மையாகப்பட்ட ஆமாம் மங்கை வெள்ளை அம்மா மன்னனான காரி கோனாரிடம் ஆமையா மன்ன பிஞ்சி பொழி அம்மாரோ பின்னலோடு ஆலமா பிஞ்சில புபுகா பின்னலோடு என்ன பலன் கண்ணு பொழியம்மா கவரோடு ஆலமா கண்ணில காயா கண்ணில அது கவரோடி எங்கணவா மன்னவர் பூக்கிற காலத்தில பாதி பூக்காமல் இந்ததென்ன காலத்தில காயாமல் மங்கையான வெள்ளை அம்மா அவன் மன்னனிடம் சொன்னவாது தான் பார்த்தார் அம்பரக்காரி கோனார் என்னையா ஏ பெண்ணே வெள்ளை அம்மா என்ன கவலைப்படாதடி அன்று எழுதன பகவான் அடித்தெழுத போறதில்லை பின்னலிட்டு எழுதிய பிரம்மனோ பிரித்தெழுதுவதில்லை இன்னாருக்கு இன்னபடி என்று எழுதி வைத்தவன் மூடனா அல்ல அல்ல இது உன் விதியா என் விதியா உடையாளி சோதனையா என்ன சோதனையோ இது தெரியலையே அப்பந்தான் பார்த்தாள் என்னதா அழுது புலம்ப பார்த்தார் அம்பலம் காரி கோனார் ஏ பெண்ணே பூமாதேவி நம்ம ரெண்டு பேருக்கும் பிள்ளை இல்ல நீ வருத்தப்படுத அதனால் நாம் ஒரு செத்துக்கு பிள்ளை வாங்கி வளர்ப்புமான்னு சொன்னார் அப்படி வளர்ப்புமா என்று சொல்லும் பொழுது மன்னனிடத்துல வந்து சொன்னா என்ன சொல்லுகிறான் மங்கையாகப்பட்ட பூமாதேவி வெள்ளையம்மாள் மன்ன தெத்துக்கு பிள்ளை வாங்கி தெருவதிலை விட்டோமான தெருவும் நிறைந்திடுமா தசனம் மதிப்பாருக்கு பிள்ளை வாங்கி வாங்கி கடை தெருவில் விட்டோமான கடை தெருவு நிறைந்திடுமோ கடத்தெருவும் என்பதாகவே அழுது புலம்பிக் கொண்டிருக்கும் பொழுது பார்த்தார் அம்பரங்காரி கோனார் ஐயா நீங்க இப்படி சொன்னீங்கன்னா என்னதா இருந்தாலும் ஊரார் பிள்ளைய நாம ஓட்டி வளர்த்தாலும் அந்த பிள்ளை ஊரா விட்டு கோடியதான கண்ணை கதைக்கிட்டு நிக்கும் அதனால் தான் பெற வேண்டும் பிள்ளை தன்னோடு பிறக்க வேண்டும் பிறவி என்றார்கள் அப்படின்னா மங்கை வெள்ளை அம்மா சரி இதனை காதலே கண்ட அம்பரக்காரி கோனார் என்ன சொல்லுகிறார் என்ன நினைத்தார் சொன்னா என்ன அதாவது தான தர்மமாவது கொடுப்புமா தர்மம் தர்மம் செய்தோம்னு சொல்றீங்களா தர்மம் செய்தா தர்மம் தலகாக்கும் அதர்மம் அழிக்கும் ஆமா அப்படின்னா தானத்திலே சிறந்த தானம்னா என்ன நான் நடந்துகிட்டு இருக்கு பாரு அம்பலவானபுரத்துல என்ன என்ன கலியுகமே ஐயனார் ஆலயத்தில் ஆமா அன்னதானம் நடக்கு பார்த்தீடா அன்னதானம் சாப்பாடு சாப்பாடு இது ஒண்ணுதான் உலகத்திலே பிரமாதம் ஆமா ஐயா போதும் அம்மா போதும் சித்தி போதும் பெரியம்மா போதும் அத்தை போதும் மாமா போதும்
உலகத்துல போதும்னு சொல்லணும்னா சாப்பாடு ஒண்ணுதான், ஒண்ணுதான், வேற எதை கொடுத்தாலும் போதும்னே சொல்ல மாட்டான். காணாது காணாது காணாதும்மா. ஆக இருப்பதனால ஆமாம் இந்த பூமாதேவி பெண்ணாள் அம்பரகாரி கோனார் இருவேரும் அங்கே என்ன செய்தார்கள்? ஐயா அன்னதானம் சரணதானம் அந்தேனருக்கு கொடுத்துவாரா? மாதானம் கோதானம் மறையவர்க்கு கொடுப்பார்களா? ஆயிரம் பேருக்கு அன்னதானம், ஐநூறு பேருக்கு வஸ்திரதானம், ஆயிரம் பேருக்கு அன்னதானம், ஐநூறு பேருக்கு வஸ்திரதானம். பூனை நல்ல குருடருக்கு குறக்காலு முடவருக்கு, குணமுடனே தானமிட்டார் மன்னே வரும் தேவியும் தான், குணமுடனே தானமிட்டார் மன்னே வரும் தேவியும். ஐயா பால் குடிக்கும் குழந்தைகள் மோர் குடிக்கும் குழந்தைக்கெல்லாம் மோர்மடங்கள் கட்டி வைத்து ஆண்டி பரது அழியர்க்கு, ஆண்டி பரது அழியர்க்கு கத்திரங்கள் கண்ணப்பதியவை அவர்கள் கொட்டாரோடு ஓட்டு கண்ணப்பதியவை அவனாடு ஆடு ஓட்டு அவனாடு ஓட்டு படர்ந்த ஆலங்கண்ணை தர்மமெல்லாம் கொடுத்து தாரணியில் இருவேருக்கும் பிள்ளை இல்லாமல் இருக்க அவையும் இருக்கிற போது இந்த அம்பரக்காரி கோனார் அரமனையிலே வாழ்ந்து வருகிறது. ஆயிரம் ஆடுகள் ஆயிரம் ஆடுகள் அத்துணையும் பாதுகாத்து வருவதற்கு முத்துக்கமுண்டர் ஆடுகளை மீட்டு வருகிறார். முத்துக்கமுண்டரை நியமனம் செய்து அந்த முத்துக்கமுண்டர் என்பவர் வேலை ஆட்களை நியமித்து ஆடு மேடுகளை மீட்டு காத்து வருகிற போது இந்த அம்பரகாரி கோனார் சேரிக்கோனா கட்டளம் கரியக்கோனார் இவர்கூட ஆயிரம் ஆடுகளையும் ஆயிரம் ஆடுகளையும் மேய்ப்பது முத்து கவுண்டர் என்று சொல்லி வருகிற அவர் பார்த்து வருகிற போது ஐயா இவ்விதம் ஆயிருக்கும் போது என்ன என்ன காரணங்கள் இன்பமோடு நடக்குதானால் அப்படி வாழ்ந்து வரும் நாளையில வெகு நாட்கள் வெகு வருடம் விருப்பமோடு கழிந்து வாற்றி ஐயா பல நாட்கள் பல வருடம் அவிழோடு கழிந்து வாற்றி அப்படி இருக்கும் அந்த நாளை என்ன என்ன நடந்துதானா மாடுகளில் ஒரு பன்னிரண்டு வருடகாரம் இணாமல் நின்றிருந்த கரம் பசுவதுதான் கடவுள் அருளாலே நாடான நாளையில நல்ல வெள்ளிக்கிழமையில அவருடைய அரண்மனை வந்து பாடுவதை கராவின் பசுவதுதான் கரக்கப்பாலது கொடுக்காமல் கொடுக்காமல்
கன்று கும்பால் அது கொடுக்க நடக்குதையா அந்த காராவின் பசு அதுதான். காராம் பசு 12 வருஷமா பலப்படாம பகவான் அருளாலே 12வது வருஷத்துல ஒரு காராவின் கன்று போட்டது. சரி, அந்த காராவும் பசு கறக்கவும் பால் கொடுக்கல, கன்றுக்கும் பால் கொடுக்கல, கன்றுக்கும் பால் கொடுக்கல. சரி, அதாவது மலை மேய்ச்சலுக்கு மாடு வருது. முத்து கவண்டர் மாடுகளை பார்த்து வேலையாட்களோடு வருகிற போது அந்த பசு 1000 பசுக்களை மேயும் பொழுது மத்தியான வேளையில மாதிரிய உச்சி நேரத்தில் 12 மணி அளவில் எல்லா பசு வருதான் ஒன்றாக மேயும் போது இந்த நல்ல பசு வருதான். ஐயா தன்னை ஒரு தனிமையாக தனிமையா தனித்து வழியா வருமா வந்தி பசு மட்டும் தன்னந்தனிமையா பிரிந்து சரியா மத்தியானம் 12 மணி ஆகணும். வீட்டுல இருந்து வந்த பசு மேய்ச்சலுக்கு வந்த பசுவானது அப்படி மலையில மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு பாருங்க. உச்சி பொத்த பரும்பு, அந்த உச்சி பொத்த பரும்பு சூட்டடி வட்டாரத்துல அந்த பசுவானது தன்னந்தனியாக சென்று அந்த உச்சி கும்புடைய செவல பசுவானது ஏ உச்சி பொத்த பரும்பதில சூட்டடி வட்டார உச்சி கம்பு செவலப்பட்டு தானே எங்கு வருகுறை முன்கால மண்டி ஓட்டு முன்கால மண்டி ஓட்டு பின்கால பாலைய சோரக்குறையா முன்கால மண்டி ஓட்டு பின்னங்கால ஒன்று கூடு மடுவ சோரக்குறை இடமதியில பாஸ்வரந்த ஒரு லிங்கம் ஒண்ணு முளைச்சிருக்கு தாயமீதமா இருந்த போது அந்த செவல பசு பாலை அங்கு சுரந்து விட்டு மறுபடியும் கூட்டத்தோடு சேருதையா அம்பலக்காரி கொனாரூட அரமனைக்கு வருகுதையா எந்த நல்ல பசு வருதான். மேய்ச்சலுக்கு போகும்போது மடு சுரந்து இருக்குதை மலை மேய்ச்சல முடித்து விட்டு வருகும் மடு சுரந்து இருக்குதையா என்ன மாயமோ தெரியலையே இந்த மாயம் ஒண்ணும் புரியலையே இந்த அம்பலக்காரி கோனாரும் காரி கோனா சரி கோன் கடலகன் கலிய கோனாரும் இவ மோனி வேறு ஒன்று கோடி மூணு வேறு ஒன்று கோடி எண்ணாத எண்ணமெல்லாம்
பட்டுவானது. ஆமா ஐயா.